மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் 73வது பிறந்த நாளையொட்டி நாகை மாவட்ட அலுவலகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் சீர்காழியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் மயிலாடுதுறை, சீர்காழி மற்றும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர், மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய தலைவர் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேரூராட்சியில் கடந்த 2017 பாதாள சாக்கடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் 33.51 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை பணி நிறைவு பெற்றதையடுத்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். தமிழக முதலமைச்சர் அவர்கள் சென்னையில் இருந்து திறப்பு விழா செய்து மரியாதைக்குரிய திருமிகு கதிரவன் நாகப்பட்டினம் மாவட்ட வேளாங்கண்ணியில் நடைபெற்ற விழாவில் நாகை மாவட்ட கூட்டுறவு தலைவர் தங்க கதிரவன், குடிநீர் வடிகால் வாரிய தஞ்சை மண்டல தலைமை பொறியாளர் லோகேஸ்வரி, பேரூராட்சிகள் உதவி இயக்குநர் மாகின் அபுபக்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்தனர். தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நாகை கடற்கரை சாலையில் கட்டப்பட்ட ரேஷன் கடையையும், நாகூரில் 9வது வார்டு பெரியார் நகரில் கட்டப்பட்ட அங்கன்வாடியையும் தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ அவர்கள் திறந்து வைத்தார்.
சார் இங்கே சார் ஓகே சார் இரண்டாயிரத்தி பதினெட்டு மழைக்காலத்தில் நாகூருக்கு நிவாரணப் பணிக்கு சென்றபோது ஏழை வீட்டு பிள்ளைகள் பயன்படுத்தும் அங்கன்வாடி மிக மோசமான நிலையில் இருந்தது. உடனடியாக அப்பகுதி எளிய குடும்பத்து பிள்ளைகளின் நலன் கருதி அதை இடித்துவிட்டு புதிதாக அங்கு அங்கன்வாடி கட்ட அவர் ஏற்பாடு செய்தது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் எல்பி நகரில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் பெற்றோர் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் வீரபாண்டியர்கள் சிலம்பாட்ட பள்ளி சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி நடைபெற்றது. பாரம்பரிய கலையினை பேணி காக்கும் வகையிலும் தமிழரின் வீர கலை சிலம்பத்திற்கு புத்துயிர் அளிக்கும் வகையிலும் நடைபெற்ற இந்த போட்டியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு அளிக்கப்பட்டு அவர்கள் மணப்பாறையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்பு பயிற்சியாளர்களால் மாணவர்களுக்கு சிலம்பம், வாள்வீச்சு உள்ளிட்ட அனைத்து கலைகளுக்கும் செய்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. பேர் கோபிங்க, மயிலாடுதுறை. வீரபாண்டியர்கள் சிலம்பாட்ட பள்ளி பெற்றோர் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக இன்று மயிலாடுதுறையில் நடைபெற்ற தமிழ்நாடு சிலம்பாட்டக் கழகத்தில் இணைந்த மயிலாடுதுறை மாவட்ட போட்டிகள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கு சிறியவர்கள் முதல் பெரியவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் மாநில போட்டிக்கு மணப்பாறையில் நடைபெறுகின்ற மாநில போட்டிக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். ஒற்றை வால், ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சிலம்பம், சுருள் வால், வாள்வீச்சு, இந்த நான்கு போட்டிகளும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு ஆள் ஒற்றை கம்பு எடுத்து சுத்த ஆரம்பிச்சோன்னா அடுத்த ரெட்டை கம்பு, அடுத்தது சுருள் வால், அடுத்தது வாள்வீச்சு, எல்லாமே தொடர்ந்து ஒரே ஆள் செஞ்சு காட்டிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை செஞ்சு காட்டிடுவாங்க. இந்த பகுதியில் மயிலாடுதுறையை சேர்ந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து சேந்தங்குடி, மயிலாடுதுறை, கோமல், வழுவூர் போன்ற எல்லா பகுதியிலேருந்து வந்திருக்கிறாங்க. செம்மனார் கோயில் போன்ற பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த என்டிஎன் நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.